எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட். நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இதன் எதிரொலியாக தொற்றை கட்டுப்படுத்த மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. வாரத்தில் 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கோவிலுக்கு பக்தர்கள் அனுமதி ரத்து, இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ள நிலையில் இன்று முழு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம், உத்திரமேரூர், வாழச்சாபாத், ஒரக்கடம், ஸ்ரீபெரும்புதூர் என மாவட்டம் முழுவதும் தடுப்புகளை அமைத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட். காடா துணி உற்பத்தியில் முன்னணி பெறும் பகுதி திருப்பூர், கோவை மாவட்ட பகுதிகளாகும். இதில் முக்கியமானவை பல்லடம் மற்றும் சோமனூர் பகுதிகளில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி கூட்டங்கள் இயங்கி வருகிறது. இதில் பல லட்சக்கணக்கானோர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக தங்கள் செய்து கொடுக்கும் துணி ரகங்கள் கூலி உயர்வு வழங்காமல் 1000 மடங்கு விலை உயர்வை சமாளித்து வருவதாகவும் அமைச்சர்கள் ஆட்சியர் முன்னிலையில் அரசு சார்பான பேச்சுவார்த்தைகளில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் கட்டுப்பட்டு நடந்தாலும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் விலை உயர்வை நடைமுறைப்படுத்தாமல் நாடகமாடி வருவதாகவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடத்தியதில் அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் கோவை திருப்பூரில் ஆட்சியர்கள் முன்னிலையில் நடைபெற்ற உடன்படுக்கையை 9ஆம் தேதி நடைமுறைப்படுத்தாமல் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு வைத்து தங்களுக்கு 20% கூலி உயர்வை தர வேண்டும் என்று இப்பகுதியில் உள்ள விசைத்தறியாளர்கள் கோரிக்கை வைத்து இப்பகுதியில் உள்ள விசைத்தறியாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் விசைத்தறி கூட்டங்கள் இயங்காமல் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி தவிக்கும் நிலையும் நாள் ஒன்றிற்கு சுமார் 2 கோடி வீதம் உற்பத்தி பாதிப்படையும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. சித்தம்பலம் பகுதியிலிருந்து பேசுறவங்க மாம் வந்து வடுகொலையத்தில் இருக்கிறாரு. இப்ப நாங்க வந்து வடுகொலை குடும்பம்லேருந்து பேசுறோம். இப்ப என்ன விவரம்னா, நாங்க வந்து கூலியுறவு தேடி 7 வருஷமா வந்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் கிட்ட கேட்டு இப்போ வரைக்கும் கூலியுறவு இப்போ வரைக்கும் வாங்க முடியலீங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இல்லை எங்கனால வந்து விலைவாசி உயர்வு, நூல் விலை உயர்வு, பஞ்சு விலை உயர்வு, டிரான்ஸ்போர்ட் வந்து கண்டெய்னர்கள்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எச்சாகி போச்சு, பிளீச்சிங் சார்ஜ் அதிகமாகி போச்சு, என்ன காரணத்தினால எங்களுக்கு உயிர் கொடுக்க முடியலங்கிறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் உயர்ந்ததோ அதே விதத்துலதான் எங்களுக்கும் நாட்டிங் செலவு, வெல்டிங் செலவு, அது போக பாத்தீங்கன்னா கரண்ட் சார்ஜ் பிளஸ் ஆளுகளுக்கு உண்டான லேபரு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கும் இந்த ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வாங்கி விட்டுட்டு இருந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 140 ரூபா 150 ரூபா எங்களுக்கும் உயர்வு ஆகி போச்சுங்க. எங்களுக்கு வந்துட்டு உயர்வு இல்லாம இல்ல, 7 வருஷத்துல என்னென்னவெல்லாம் உயர்ந்ததோ அதே மாதிரி எங்களுக்கு உயர்ந்தனால எங்களால இதுக்கப்புறம் தொழிலே செய்ய முடியல. கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா தொழில் ஓட்டுறோம் எல்லாம் பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா மாசம் 10,000 ரூபா வெளியே கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதே போயிட்டு இருந்ததுன்னா 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சா நாங்க வந்து தறி வித்து தான் வந்து அந்த கடனை கட்டுற சூழ்நிலை இருக்குங்கிறதுனால சரி இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு, நட்டத்துக்கு செய்யறதுக்கு அது சும்மா இருந்துக்கலாம் அப்படின்னு இப்ப வந்து இந்த தொழில வந்து நிப்பாட்டி ஜவுளி உற்பத்தியாளர்களை கேட்கறோம். இப்ப நாங்க கேட்கறது என்னன்னா, இதை வந்து நாளைக்கே இன்னைக்கு வந்து நிறுத்திக்கிறோம், நாளைக்கே நாங்க வந்து இதை வந்து தொழில் நடத்த நாங்க தயாரா இருக்கிறவங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஒரு உறுதுணையா இந்த 10 வருஷம் மினிஸ்டர் முன்னால பேசினத இவங்க கொடுத்திருந்த இப்ப அறிவிக்கிறாங்க. நாங்க வந்து இப்ப சிரமமா இருக்குது, இப்ப 5% 10% கொடுத்துறோங்கிறோம் நீங்க. இது வந்து இது முதலே சொல்லிருக்கலாம். அப்படி இருக்கிறவையும் இப்ப அறிவிச்சு 1.5 மாசம் ஆகுது. இப்ப என்ன நாங்க ஸ்ட்ரைக்கின்னு அறிவிச்ச விட்டு இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன எங்களுக்கு கண் துடைப்பு தான் பண்ணறாங்க. கூலி நாங்க வந்து கேட்டு போராடி இத்தனை பேரும் எத்தனையோ ஒரு மரக்கை 50 ரூபாய்க்கு வித்து நாங்க கூலி வாங்கிடு, இன்னைக்கு 110-120 ரூபாய்க்கு விற்குது. எல்லா பேர் பார்ட்ஸுமே ஏறி இருக்குது. பெட்ரோல் வந்து அன்னைக்கு 60 ரூபாய் இருந்து இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்குது. இவங்க வேன் வாடகை ஏத்தணுங்கிறாங்க, சைசிங் ரேட் ஏத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க. எங்களுக்கு கொடுக்கணும்னா என்னவோ ஒரு கேவலமா இருக்குங்கிறாங்க. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட். கும்பகோணம் மாநகரின் முக்கிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வார இறுதி நாட்களான வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் அனுமதி மறுக்கப்பட்டதால் கும்பகோணத்தில் கோவில்கள் அனைத்தும் தமிழக அரசின் ஆணைப்படி திறக்கவில்லை. இதனால் கோவில்களுக்கு வழிபட வரும் பக்தர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
மேலும் கும்பகோணம் பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அசோகன் தலைமையிலான காவல்துறையினர் முக்கிய பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட். தருமபுரி மாவட்டத்தில் முழு ஊரடங்கால் நாள் ரோடு, நேதாஜி பைபாஸ் சாலை, பஸ் நிலையம், ஆறுமுக ஆசாரி தெரு, கடைவீதி ஆகிய இடங்களில் வெறிச்சோடி காணப்பட்டன. பொதுமக்கள் வீடுகளில் முடங்கினர். மேலும் மருத்துவமனை, மருந்து கடைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகள் தடையின்றி நடக்கிறது. காவல்துறையினர் முக்கிய வீதிகளில் பெரிகார்டு அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட். கிழமைகளில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள காய்கறி சந்தை மற்றும் பேருந்து நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்நிலையில் கோவில்பட்டி கிழக்கு மற்றும் மேற்கு காவல் நிலைய போலீசார் வாகனங்களில் தேவையில்லாமல் வந்தவர்களை எச்சரிக்கை செய்தும் மீண்டும் வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களுக்கு மாஸ்க் அணிந்து செல்ல வேண்டும், சாலையை கடக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை வழங்கினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட். முழு ஊரடங்கு காரணமாக சென்னை திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, எம்சி ரோடு, சிங்காரத்தோட்டம், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அத்தியாவசிய தேவைகள் என்று வெளியே செல்லும் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தேவையின்றி வெளியே சுற்றுபவர்கள் வாகனங்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். காசிமேடு மீன் சந்தை நேற்றைய தினம் மீன் விற்பனைக்காக கூட்டமாக இருந்த நிலையில் இன்றைய தினம் வெறிச்சோடி காணப்படுகிறது.